கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடைமூர்த்தி, அச்சய இலக்கண பத்தி ஜோதிட ஆராய்ச்சியாளர். இது அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம். கன்னி லக்கணம் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதம், உங்களுடைய வாழ்க்கை என்ன நடக்கும். ஜனன் லக்கணம் எந்த லக்கணம் வேணாலும் நீங்கள் பிறந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுடைய இன்றைய வயதுக்கான லக்கணம், நம்மளுடைய வயதுக்கு நம்ம லக்கணம் எப்படி மாறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இப்போ உதாரணமாக என்னுடைய வயது 40 வயதுனா 40 இன்று 3 மூணால் பெருக்கிக்கிட்டால் இன்றைய வயதோட லக்கணம் நீங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். அது அதுக்கான புத்தகம் வந்து அச்சய இலக்கண பத்ததி பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 அப்படின்னு 3 பாகம் இருக்குது. நீங்கள் அதில் வந்து எந்த அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் அதில் எடுத்து கற்றுக்கலாம். ஆனால் அடிப்படையில் ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே இந்த அச்சய இலக்கண பத்ததிங்கிற ஜோதிட முறை பயன்படுமே தவிர, புதிதாக வரக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து வந்து இதை பற்றியான ஆய்வுகள் வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா அது ஜோதிடர்களுக்கு தான் இது அதிகமாக பயன்படும். ஆனால் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஜோதிடம் வந்து எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். அச்சய இலக்கண பத்ததி ஜோதிடத்தில் இன்றைய அச்சய இலக்கணம் வந்து கன்னி இலக்கணம், அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதம், எதிர்பாராத சந்தோஷங்கள், வெளிநாட்டு பயணங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, திருமணம் சம்மந்தப்பட்டது, பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது. ஒரு ஜாதகர் 6, 8, 10, 12 சந்திரன் அமையவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு யோகமான அதிர்ஷ்டமான, அதான் சொல்கிறல அச்சய இலக்கணம் இரண்டாம் பாதம் வந்து அது அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அப்படியே அவ்வளோ சந்தோஷங்க. உங்களுக்கு எதை கேட்டாலும் கொடுக்கும், எதை கேட்டாலும் நடக்கும், எதை கேட்டாலும் வெளிநாட்டு பயணமாக, வெளியூர் பயணமாக, தொழில் வேலை வாய்ப்பாக, தொழில் சம்மந்தப்பட்டதாக, பாக்கியம் சம்மந்தப்பட்டதாக, குலதெய்வம் சம்மந்தப்பட்டதாக, கோவில் சம்மந்தப்பட்டதாக, இஷ்ட தெய்வங்கள் சம்மந்தப்பட்டதாக, எல்லாத்தையும் யோகம் உண்டு. நான் ஒரு இஷ்ட தெய்வத்தை கால போய் பழமாக பிடிக்கிறேன், அங்கே இந்தமாரி எனக்கு இந்தமாரி எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு கேட்டால் அள்ளி தாங்க கொடுப்பார். பருவத்தை பயிர் செய்யுங்கிறதாங்க ஜோதிடம், பருவத்தை பயிர் செய்யுங்க தாங்க காலம், பருவத்தை பயிர் செய்யுங்க தான் ஒரு வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறக்கூடிய சாதனையாளன். அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. எல்லாரும் நீங்கள் பார்க்க முடியாதுங்க ஜோதிடம், எல்லாருமே நீ தெரிஞ்சிக்க முடியாதுங்க ஜோதிடம், எல்லாருமே நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஜாதகம் பார்க்க முடியாது. எல்லாருமே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகம் பார்ப்பதற்கும் ஜாதகம் சொல்வதற்கும் மிகப்பெரிய யோகம் வேணுங்க. எல்லாராலையும் ஜோதிடம் வந்து பார்க்க முடியாதுங்க. கொஞ்ச நாள் சொல்லலாம், 6 மாதம் சொல்லலாம், 1 வருஷம் சொல்லலாம், 5 வருஷம் சொல்லலாம், 10 வருஷம் சொல்லலாம், அவ்வளோதான். ஒரு சீசனில் சொல்லிவிட்டு அப்படியே வந்து மறைச்சு போடும். இது காசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தாண்டி இது அர்ப்பணிப்பான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கலை அப்படிங்கிறது தான் வந்து ஜோதிடம். காலத்தோட கணக்குங்க, கர்மாவோட கணக்குங்க, அது எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. நீங்கள் இந்த ஜோதிடம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அச்சய இலக்கண பத்ததிங்கிற விஷயம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அச்சய இலக்கண பத்ததிங்கிற ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு 100 வீடியோ இருக்கும், எல்லாத்தையும் நீ பாருங்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜி, ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கிளாஸு, பொதுவுடைமூர்த்தி அப்படின்னு நீங்கள் ஆய்வு பண்ணி அது சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதுக்கான கேள்விகள், இதுக்கு என்ன நிறைய வீடியோ பார்க்க தான் உங்களுக்கு புரிதல் வரும். லக்கணம் எப்படி நகருது, ராசி எப்படி நகருது, அச்சய ராசினா என்ன, இதனால் வரைக்கும் ஜென்ம ராசிக்கு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணியிருப்பீங்க, அப்படியெல்லாம் பண்ணுங்க. ஆனால் அது சேர்த்து இன்னொரு வார்த்தை அஸ்த நட்சத்திரம், அச்சய ராசி, அச்சய நட்சத்திரம் நீங்கள் பதிவு பண்ணி அர்ச்சனை பண்ணுங்கள். இன்றைய நான் பிறக்கும் போது என்னுடைய நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரம் தாங்க, அது உண்மை தாங்க. இன்றைய நட்சத்திரம் என்னுடைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரங்க. அஸ்த நட்சத்திரத்துக்கு உங்களுடைய அச்சய நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு, குலதெய்வத்துக்கு கோவிலில் பூஜை பண்ணுங்கள். அந்த இஷ்ட நட்சத்திரம் வர அன்றைக்கி, அந்த இஷ்ட அச்சய நட்சத்திரம் வர அன்றைக்கி நீங்கள் போய் இப்போ சரணாகதி அடைங்க. அந்த கோவிலில் வாழ்க்கையே மாறுங்க. அதுதான் அந்த அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் இருக்குது பாருங்கள், அது யாராருக்கெல்லாம் நடக்குதோ அவங்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் வாங்குங்க. நேராக குலதெய்வத்தில் போய் அந்த இடத்துல சரணாகதி அடைங்க. உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே கிடைக்குங்க. நீங்கள் கேட்குறது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்வேன். கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். எல்லோருடைய வாழ்க்கையிலையும் வந்து சந்தோஷம் வரணும், மகிழ்ச்சி வரணும். இறைவன் அருளால் அறம் செய் அப்படிங்கிற மாரி அன்பு செய், அதாவது எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செய்யுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அசைவத்தை தவிருங்க. ஏன் அப்படின்னா ஒரு உயிரை கொன்று ஒரு உயிர் வந்து உண்ணக்கூடிய எல்லாமே வந்து இங்கே வந்து ஒட்டுண்ணிகள் மாரி ஒரு உயிர் வாழக்கூடிய ஒரு பகுதியில் நம்ம இருக்கிறோம். தயவு செய்து வந்து இறைவன் வந்து நம்ம படைக்கப்பட்டது வந்து எவ்வளோ விஷயங்கள் சந்தோஷமாக வந்து சாப்பிடலாம். ஏங்க ஒரு உயிரை கொல்லும்போது அது அந்த வாழ்க்கையிலே அது சத்தம் இருக்குது பாருங்கள். இந்த உயிரை கொல்லும்போது இருக்கக்கூடிய உணர்வுகள் இருக்குது பாருங்கள், அது எப்படிங்க அது
அதற்கு தயவு செய்து எல்லா வந்து இதை பார்க்கக்கூடிய அத்தனை பேர்களும் எவ்வளோக்கு எவ்வளோ அசைவத்தை குறைக்க முடியுமோ அந்த ரத்தம் வந்து இன்னொரு ரத்தத்தோடு சேரும்போது இந்த உடல் ஏற்றுக்காதுங்க. அப்போ தாங்க கோபம் வரும், பொறாமை வரும், குரோதம் வரும், அதாவது வந்து சந்தோஷம்னா என்னென்னே தெரியாதுங்க. சந்தோஷமும் என்னென்ன தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்னங்க பண்ண போகிறீங்க போகிறாங்க அவங்கெல்லாம். அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த அசைவத்தை தவிர்க்கணுமோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அந்த அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கன்னி இலக்கணம் வந்து ஒரு அதாவது பெரிய ஒரு பிரளயம் ஏற்படக்கூடிய மிக சந்தோஷமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திர பதம். அதில் உங்கள் ஜன்ன காலத்தில் உங்களுடைய சந்திரன் அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் வந்து யோகத்தை கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்கேன். இன்று வந்து மணிகண்டன் மாங்குடி அப்படிங்கிற ஊர்லேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து. அவருடைய வயது வந்து 25 வயது. அவருடைய லக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம லக்கணம். அவருடைய இன்றைய லக்கணம் வந்து விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணம் லக்னாதிபதி எங்கே இருக்குது, 10 வருடத்தை கூடிய அதிபதி எங்கே இருக்குது, செவ்வாய் 9ல் நீசமாக இருக்கார். அப்போ ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா லக்கணத்தில் லக்னாதிபதி 9ல் இருக்கிறது யோகத்தை கொடுக்கும், ஆனால் விருச்சிக லக்கணத்திற்கு செவ்வாய் 9ல் நீசமாகக்கூடிய காலகட்டங்கள் ஜாதகருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அடுத்தது இன்றைய அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, அவருடைய வேலை சம்மந்தப்பட்டது எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ நட்சத்திராதிபதி யார் அப்படின்னு பார்த்தா அனுஷ நட்சத்திரம். இப்போ சனி வந்து 10ஆம் வீட்டை பார்க்குது. என்ன லக்கணம், விருச்சிக லக்கணத்து 10ஆம் வீடானா சூரியன் வீட்டை சனி பார்ப்பது, அனுஷ நட்சத்திராதிபதி சனி பார்ப்பது யோகத்தை கொடுத்தே தீரும். 10ஆம் அதிபதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 10க்கு அட்டமத்தில் சிம்மத்துக்கு அட்டமத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அப்போ வந்து எப்போ விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் வந்து, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் அனுஷம் 1, அனுஷம் 2, அனுஷம் 3, இந்த 4 வருடம் 5 மாதம் 10 நாள் வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதேமாரி 10ஆம் அதிபதி நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா கேது தான் இந்த லக்னாதிபதி. மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 அதுவும் இந்த 2021 5ஆம் மாதம் முடியுது. 2021 5ஆம் மாதத்துலேருந்து சுக்கரன் இயக்குவார். அந்த சுக்கரன் இந்த லக்னத்துக்கு 10ஆம் வீட்டையே பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் 2021 5ஆம் மாதத்துலேருந்து 4 வருடம் 5 மாதம் ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம். இவங்க வந்து திருவிடைமருதூர் மகாலிங்கம் ஐயா போய் சரணாகதி அடையணுங்க. இந்த ஜாதகர் அந்த கோவிலில் போய் அப்படியே திருவிடைமருதூர் பீட்டு வந்துட்டிங்கனாலே இந்த ஜாதகர் யோகத்தை கொடுத்துரும். மணிகண்டன் கண்டிப்பாக நீங்கள் திருவிடைமருதூர் போகிறீங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். இறைவன் எல்லாம் வல்ல இறைவன் வந்து முருகன் அருள் உங்களுக்கு நல்லது ஒரு வேலையை வாய்ப்பு அமைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இந்த அச்சய இலக்கண பத்ததிங்கிற முறை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அது வந்து ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் பயன்படும், நீங்கள் முடிந்தளவு அதை வந்து ஆய்வு பண்ணி பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் வந்து எல்லாருக்கும் எப்போதும் விரைவில் சந்தோஷம் கொடுக்கட்டும். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.